ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்டே போதே என்றிலையோ இன்றோர் இடையூறு எனக்குண்டோ என்தோள் முக்கண்ணன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அன்பே உருவான திருப்பெரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக இனிய நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். 2023 பிப்ரவரி மாதம் 27 திகதி. இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என்பவற்றின் வியாபகத்தன்மையை முதலிலே பார்க்கலாம். இன்று காலை 5:33 வரை பஞ்சமி திதியும் அதனைத் தொடர்ந்து சஷ்டியும் ஆரம்பமாகின்றது. நட்சத்திரமாக இன்று காலை 8:41 வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து பரணி நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது. இன்றைய தினத்திலே நல்ல நேரம் என நாம் பார்த்தால் காலையிலே 7:33 தொடக்கம், 8:25 வரை காணப்படுவதுடன் மாலை பொழுதிலே 4:30 தொடக்கம், 5:30 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினம் ராகு காலமானது 9:00 தொடக்கம், 10:30 வரை இருப்பதுடன் யமகண்டமானது 1:30 தொடக்கம், 3:00 வரை காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலில் மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உயர்வு மிக்க மேன்மையான சிறப்பு வாய்ந்த உயர்வான நாளாகும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு உயர்வு நிலையிலே நிறைவு நிலையை தரும். இன்று நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறப்புக்கு தரும். தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான மகிழ்ச்சிகரமான நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகத்தன்மை நிறைந்ததாக காணப்படும். நீங்கள் இன்று ஒரு உயர்வு நிலையை எட்டியவர்களாக காணப்படுவீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மேலும் சிறப்பை தரும். தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற குழப்பங்கள், பயம் என்பன காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் நிதானமாகவும் அமைதியாகவும் செயற்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் மிகவும் நிதானமாக காணப்படுவீர்கள். ஒவ்வொரு விடயத்தையும் ஆர்வமாகவும் ஊக்கமாகவும் சிந்தித்து செயல்படுத்த முனைவீர்கள். இன்றைய பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக அமைந்திருக்கும். இன்றைய தினம் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டினை செய்வது உயர்வை தரும். தொடர்ந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்துதல் வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற விடயங்கள் அனைத்தும் சற்று தாமதமாகக்கூடிய சூழல் உண்டு. நிதானமாக சிந்தித்து செயல்படுவது சிறப்பு. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நடப்பவை யாவும் நன்மையானதாகவே அமையும். நீங்கள் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது உங்களுக்கு நன்மையான சூழ்நிலையை தருவதாக அல்லது அமைவிடத்தை தருவதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் மிகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் நிதானமாகவும் செயல்படுவீர்கள். இதன் காரணமாக இன்றைய பொழுது உங்களுக்கான பொழுதாக சிறப்பு வாய்ந்த பொழுதாக மாற்றம் வரும். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஜெயம் நிறைந்த வெற்றி நிறைந்த நாளாகும். நீங்கள் இன்று ஆரம்பிக்கின்ற விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகத்தன்மையை தரக்கூடியதாகவே அமையும். இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான உயர்வினையும் தரக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. இன்று நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயல்படுவீர்கள்.
அனைவரது உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் சிந்தித்து செயல்படுகின்ற தன்மை வாய்ந்தவர்களாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகும். இன்றைய தினத்திலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகும். எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் நிதானமாக சிந்தித்து நீங்கள் செயற்படுவீர்கள். அதன் ஊடாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நிறைவான நிலையிலே இன்றைய பொழுது முழுமையாக அமைந்திருக்கும். இன்றைய தினம் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் வரவு நிறைந்தொரு நாளாக, எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு நன்மை பல கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. நிறைவாக மீன ராசி. மீன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு உலக கீர்த்தி, புகழ், பாராட்டு என்பன கிடைக்கின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாட்டினை செய்வது மேலும் உங்களுக்கு உயர்வினை தரும். இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக, மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமைய வேண்டுமென அன்பே உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க.